திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் மர்மமான முறையில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவி உயிரிழந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜிடம் கேட்கலாம். செல்வராஜ், விவரம் என்ன பதிவு பண்ணலாம்? திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சி சிங்கப்பூர் நகரில் வசித்து வரும் பன்முகம் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மகள் 17 வயது. இவருக்கு உடுமலையில் உள்ள அரசு உதவி தனியார் பள்ளியில் 11ஆம் படித்து வருகிறார். இதற்கிடையில் சம்பவத்தன்று மாணவி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது மாணவி தாயார் பணி முடிந்து வீட்டுக்கு வந்த நிலையில் அப்போது வீட்டின் பின்புற வாசல் அருகே அவரது மகள் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார். இதனையடுத்து அந்த மாணவியின் தாயார் அலறடித்து உள்ளார். இதை கேட்ட அக்கம் பக்கத்தினர் மாணவியை மீட்டு உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மாணவி உயிரிழந்து விட்டதாக அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் மாணவியின் உடல் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் உடுமலை திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளர் சசாங் சாய், உடுமலை டிஎஸ்பி தேன்மணிவேல், மேற்கு மண்டல ஐஜி ஆகியோர் ஆய்வு நடத்தியுள்ளனர். திருப்பூர் உடுமலையில் பள்ளி மாணவி கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் மர்மமான சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.